செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்ட்ட ஒன்று சொன்னேன், டயட்டா டயட்டா டயட்டுன்னு சொன்னீங்க, இந்த டயட்னு ஒருத்தர் சொல்லப்படுறான் அப்படின்னா அவன்தான் ஒர்க் பண்ணுற கேமரானு எடிட்டர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எல்லோருடைய கூட்டு முயற்சி தான் ஒர்க் பண்ணால படம் போவார். உடனே டைரக்டர் தான் பேர் தெரிவித்து போயிருக்கார். ஓகே, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ டீம் ஆல்வேஸ். டைரக்டர் மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து பார்க்குறீங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ இப்போ என்னுடைய அடுத்த இந்த ஃபேஸ், இப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிற வரவங்க, இப்போ நான் ஸ்டூடெண்ட் தான், நான் அவங்க இங்கே யாருக்கும் கதை கொடுக்க போகிறது கிடையாது. அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்க நான் இன்னும் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் யோகா குரு, டீச்சர் அல்லது ஃபிசிக்கல் ட்ரெயினர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் தான் அடி முன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் செஞ்சும் காட்டணும், அவங்களும் செய்யும் யோகாசனத்தை நீங்கள் செய்யும் போது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷன் வரும்போது அந்த டீச்சர் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அவசியம் கேட்டவர். ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான லெசன் நடக்கும், கிளாஸ் நடக்கும். அப்படித்தான் இந்த டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும், டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே பேசப்படுற விஷயங்கள் சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸே ரொம்ப இன்னோவேட்டிவாக கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்கள் முதல்ல அபிஷேக் சொல்லிட்டு இருந்தீங்க, கெட்டது பழக்கம் அந்த பழக்கம். அதே போல் சினிமா பற்றி நானும் கூட கட்டுறது கைவிடப்படும், கடலளவு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ கையளவு தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அதை எப்படி அவங்கள கேட்டர் பண்ண போகிறோம். அது கேட்டர் பண்ணும் போது ஸ்டூடெண்ட்ஸை இன்னோவேட்டிவாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம். எப்பவுமே கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் போது தான் ஒரு நல்ல விஷயங்கள் வெளியே வரும். எவ்வளவோ கேள்விகள் சில சமயம் சில ஸ்டூடெண்ட்ஸ் அற்புதமான கேள்வி நம்மளே தான் ரசிச்சோம். நீங்க டீச்சரா இருந்தா இருந்தவங்களுக்கு கேட்டு பாருங்க, அது ஏன் இது இப்படி எப்படி இது எப்படி அது எப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு பதில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்படி பதில் கஷ்டப்படாம அந்த அற்புதமான கேள்வி நீங்க உள்வாங்கிக்கிட்டு நல்ல கேள்வியா இருக்கு, நல்ல ஆன்சர் தேடணுமே அப்படின்னு நினைச்சோம்னா ஸோ இதை கொடுக்கல் வாங்கலுமா தான் இருக்குமே தவிர வேற ஒன்று. அதே சமயம் ஒன் திங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம தேங்க் பண்ண வேண்டியது மிஸ்டர் தனஞ்சயன் சார். இங்கே எல்லாரையும் கூப்பிட்றதுன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் பல காலமாக நினைச்சிட்டு இருக்கேன் தமிழ் சினிமாவில் இவ்வளவு மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறவன் எனக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதை செயல்படுத்துறது எப்படின்னு ஒன்று தெரியல, அது எல்லாருமே உணரப்பட வேண்டிய ஒரு மாற்றங்கள், ஒரு ஆசை ஆம்பிஷன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பண்ணாங்கிறப்போ எனக்கு அவ்வளோ புஸ்தா இல்லையா, அவ்வளோ கொஞ்சம் மெண்டல் தான் ஆசை இருந்தது, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் தனஞ்சயன் சார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஹியூமன் பீயிங், இங்கே மேடைக்காக அவர் போடணுங்கிறதுக்காக போடல, ஆத்மாத்மன் சார் அவர் இது போல பாக்டபுள் ஒரு அக்கடமி ஆரம்பிக்கும் சொன்னப்போ எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா அவர் யூடிவியில் வந்து சவுத் இந்தியா பற்றி செகண்ட் ஃபாலர் யூடிவி ப்ரொடக்ஷன்ஸ், அவர் தான் மற்றவங்க தெரியும். பட் இஸ் அ கிரேட் மேன், ஹி நோஸ் எவ்ரி திங் அபவுட் சினிமா. குட் சினிமா இருக்கு, பேட் சினிமா இருக்கு, இன்டர்நேஷனல் சினிமா அப்படி இருக்கும், இந்தியன் சினிமா அப்படி இருக்கும், இந்தி சினிமா அப்படி இருக்கும், தமிழ் சினிமா அப்படி இருக்கு, இது வியாபாரம் என்ன, இது இது சோ மெனி திங்ஸ். அதனால சினிமா படம் அத்தனை நுணுக்கங்களும் நிறைய அவருக்கு தெரியும். ஏராளமான அற்புதமான புக்ஸ் எழுதியிருக்காரு, டிஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா. தொடர்ந்து நிறைய அவர் எஸ்ரிட்டன் லாட் அவர் சினிமா, அதனால சினிமா படைய எல்லா ஃபேஸஸும் அவருக்கு தெரியும். ஸோ எனக்கு அவர் மேலே ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை இருந்தது, இவரால் முடியும் சார். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ பிரம்மாண்டமா, ரொம்ப அழகா, ரொம்ப யோசிச்சு ஃபியூச்சரை பற்றி நல்லா திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி இவ்வளோ அற்புதமாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு பாஃப்டான்னு சொல்லிட்டு. ஸோ முதல்
எங்களுடைய வாழ்த்தும் நன்றியும் மிஸ்டர் டேனியல் சார். கழிச்சு இந்த அக்கௌண்ட்ல இருந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படைப்பாளிகள் வருவாங்க, அவங்கள நன்றி சொல்ல வேண்டியது திரு தனஞ்சன் அவர்களுக்கு மட்டும்தான். தமிழ் சினிமா நம்ம மிகப்பெரிய உயர்களுக்கு போகும் புரட்சிகரமான மாற்றங்களை அது இந்திய சினிமாவுக்கு தேர்ந்தெடுத்துக்கணும். இன்டர்நேஷனல் லெவல்லையும் வந்து தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உங்களுக்கு பேராசையா தெரியலாம். சில சமயம் பேராசிரியர்கள் உண்மையான லட்சியம் மாற்றம் மனுஷன் இதை நான் சார்ந்த கிடைக்காக மட்டுமில்லை, நான் வாழும் மண்ணுக்கும் நான் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமை. ஸோ பை காட் கேஸ் என் நல்லபடி நடந்தது இந்த மாணவர்கள் இன் ஃபியூச்சர் பெஸ்ட் படைப்பாளிகளாக பெஸ்ட் கிரியேட்டிவ்ஸாக வரணும். அவங்களால தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் பெரிய 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 ஒவ்வொரு we are going to create one career address in the future. Thanks a lot. Nariya film schools irukke journalism solli tharukke how different from BOFTA going to be. Anna undutana ah talk pannu idha pasva nare time aichu endha ovvathuram onnu nam explain pannite irundhaaka. Thank you sir for understanding as quick as possible. Come on, what is ஜர்னலிசம் சினிமா அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்லணும். சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும் ஃபிலிம் ஜேர்னலிசம்னா என்னன்றது. ஐ திங்க் எவ்ரி திங் அபவுட் சினிமா, சினிமா பற்றி பேசுகிறோம், கேள்வி கேட்குறோம், உரையாடுகிறோம், எழுதுகிறோம், இது எல்லாத்தையுமே பொறுப்பாக பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஃபிலிம்ஸ் ஜேர்னலிசம். டைரக்டர்களுக்கு இதில் மற்ற எல்லா ஃபீல்டும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும், ஃபிலிம் ஜேர்னலிசம் டைரக்டர்களுக்கு பிடிக்கும், வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா ஒரு கால் மேலே கால் போட்டு இந்த ரிவ்யூ பண்ணுறோன்றோம், அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பிகாஸ் அடுத்த படம் இன்னும் கிழிப்பாங்க, பல்ல கடிச்சுட்டு பொறுத்துக்க வேண்டியதுதான். பத்திரிக்கை இருக்கு கையில, கையில பேனா இருக்கு, நான் ரெண்டு பக்கம் நான் எழுதுவேன், என்னென்னமோ எழுதிட்டு இருப்பான், கேட்கறவங்களே கிடையாது. நடிப்பில் இன்னும் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும் எழுதுவோம். ஹீரோவை கேமரா சும்மா இருக்கும் அப்படின்னு எழுதுவோம். இவனுக்கு கேமராவும் தெரியாது, நடிப்புல என்ன மெருகேற்றணும்னு திருப்பி கேட்கறதுக்கு எதிர்த்து டைரக்டர் உட்காரல, அப்புறம் அவர் வீட்டுல இருக்க நான் ஏசி ரூம்ல உட்காந்து நான் எழுதுறேன். ஸோ முதல்ல அந்த பொறுப்பு உணர்ச்சி அது எல்லாரும் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, இப்போ எல்லாருமே உள்ள உட்காந்துட்டு ஸ்மார்ட் போன் வச்சுட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுறாங்க எல்லாருமே. யூ ஹேவ் டு லேர்ன் த கிராஃப்ட். அதுவும் கேட்கறவங்க இல்லைன்றதுக்காக நம்ம என்ன வேணா எழுதலாம் பேசலாம் அப்படின்றது இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுவும் ஒரு கிராஃப்ட். லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கான்வர்சேஷன் பண்ணணும், அதே மாதிரி லேர்ன் த ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசைசிங் எ மூவி, அப்ரிஷியேட்டிங் எ மூவி. அது ஒரு பெரிய கலை, அதை கற்றுக்கிட்டு அப்புறம் பண்ணுங்க. அதுக்கு சின்ன அளவில் நம்மளால என்ன பண்ண முடியும் பார்க்கலாமே. Today, I think film journalism is all important and it's become part of the film industry. And also one important thing is that earlier film journalism was looked down upon. But today, mainstream newspapers have film stories as headlines. So you can understand the importance of film journalists. And some of the highest paid journalists in the country are from the entertainment industry. So all the more important for Mr. Dhananjay to start BOFTA, because it opens up doors, new avenues for the young generation. And film journalists are going to be one of the biggest thing of the future is going to be in film journalism. எனக்கு முன்னால 52 பேர் பேசியிருக்காங்க, 52 ஐ கவுண்டட். ஒரு சீட்டு கட்டில 52 கார்டுக்கு அப்புறம் 53வது கார்டு என்ன வரும்?
Dhananjayan has used me as the joker. Yenna, film history with Arundhay. Arundhay sir, already he was introduced by Lenin sir. Avaroda sendu film history pannitiruken. Sridharoda sendu newspaper la film patti ezhuthiruken. Nasaroda sendu nadichitiruken. So ennenigella engella faculty liyo anigella na vandu okkaruven. Nandri. Thank you Dhananjayan for this opportunity. I started my career as a distributor. அப்புறம் ஒரு தியேட்டரை ஹையர் பண்ணி நடத்திட்டு இருந்தோம். அண்ட் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங், ரொம்ப டைலாக் ரைட்டிங், கொஞ்சம் நடிப்பு. இப்போது வந்து டைரக்டர், தொட்டம் துறவு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கம் அக்ராஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பர்டிகுலராக நான் வந்து ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பற்றி சொன்னேன்னா, நான் ப்ரொடக்ஷன் எக்ஸிபியூட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படத்தை 6 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கி 13 லட்சம் ரூபா லாஸ் ஆயிருக்கேன். ஸோ 6 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின படம் 6 லட்சம் தான் லாஸ் ஆகணும், 13 லட்சம் எப்படி லாஸ் ஆகும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு வந்து கேளுங்க சொல்லிட்டுறேன். ஸோ அதுதான் தொழில் ரகசியம். ஸோ பாப்தா வரும்போது அந்த 13 லட்சம் ரூபா லாஸ் ஆகாமல் இருக்குது எப்படின்னு சொல்கிறது எல்லாருமே சொல்லித்தருவோம். எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கூடவே எனக்கும் இப்போ வந்து என்ன, இங்கேருந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு நானும் ப்ரொமோஷன் ஆகணும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். டெஃபினட்டாக ஜஸ்ட் பிகினிங். ஜெயஸ் சார், மொத்தத்தில் சினிமாவில் எந்தெந்த வகையிலெல்லாம் வந்து நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வந்து லிக்விடேட் பண்ணி ரெவென்யூ பண்ண முடியும், எப்படி வி கேன் ஸ்டில் ப்ரொலாங் அவர் ரைட்ஸ், எப்படிலாம் லாங் ஸ்டாண்டிங்காக ரைட்ஸை வச்சுக்கலாம், என்ன நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ ஷேரிங் ஒரு இதில் இந்த சினிமாவை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்போம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெங்கட். நான் ப்ரொடியூசரோட ரொம்ப நாளாக நல்லா பழகிட்டு இருக்கிறாரு, டெக்னீஷியன்ஸோட பழகிட்டு இருக்கிறாரு. இந்த பாப்டாவில் என்னுடைய ரோல் என்ன நினைக்கிறேன்னா, டிரெக்டர்ஸ், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஹவு டு ஐடென்டிஃபை த ப்ரொடியூசர், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட், ஹவு டு கெட் டு அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ரொடியூசர் அண்ட் ஹவு டு ஹானர் த ப்ரொடியூசர், இந்த மூணுத்தையும் ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க் யூ. லிட்டரரி ட்ரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிறைய கமர்ஷியல் மாதிரி வருதில்லை, பேச விரும்புற ஒரு விஷயம் திரையுலகத்திற்கும் திரைப்பட கல்லூரிக்கும் உண்டான தொடர்பு. ஐ அம் ப்ராடக்ட் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. கண்ணன் இங்க இருக்கிறாரு, பிசி ஸ்ரீராம், பல பல மேதைகள் அங்கேருந்து போவாங்க, அசோக் குமார் சார், பாலு மகேந்திரா, இவங்க எல்லாருமே ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து வந்தவங்க. ஒரு மிகச்சிறந்த படைப்புகளும் அந்த மாணவர்களாக உருவாச்சு. போக 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 திரைப்பட கல்லூரி சில துறைகளை மூடிட்டாங்க, சில துறைகள் வலுவிழந்துட்டு, சில துறைகளில் வந்து அந்த துறை இருக்காங்கிற அளவுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மிஷனோட பாஃப்டா அப்படிங்கிற ஒரு விஷனோட திரைப்பட கல்லூரி சவுத்துல வந்து இப்படி ஒரு திரைப்பட கல்லூரி இல்லை. நான் அவருடைய அந்த அமைப்பை போய் நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட 5 மாடி கட்டடம், ஸ்டூடியோஸ் எல்லாமே இருக்கு, ஸ்டூடியோஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எடிட்டிங்க, ஒரு திரைக்கட மாணவருக்கு என்னென்ன வேணுமோ அந்த படத்தை உருவாக்குறது எல்லாமே அங்கே வந்துருந்தது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமில்ல, என்ன மாதிரி அத்லீட்ஸும் இன்ஸ்பைரிங். ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் கண்ணன் சார் தெரியும், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போராடி இருக்கிறோம், ஒரு சின்ன சின்ன ஃபெசிலிட்டிகளாக கூட போராடி இருக்கிறோம், ஸ்ட்ரைக் நடத்தியிருக்கிறோம், 6 மாதம் ஸ்ட்ரைக் நடந்திருக்குது. இதையெல்லாம் மீறி வந்து ஒரு படம் எடுத்து ஓரளவுக்கு 3 வருஷம் நிற்கிறோட அது அது அந்த அந்த விதமான எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் திரு தனஞ்சயனுடைய விஷன் வந்து இட் இஸ் அ வண்டர்ஃபுல் விஷன். I wish him all success, sir. Thank you. Thank you, Dhananjayan, sir, for எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. நான் ஃபிலிம் ஸ்கூலில் தான் படித்தேன், எல்வி பிரசாத் கல்வி அகாடமி. அதில் நான் என்னோடய லைஃப்லேயே பெரிய பாகியமாக கருதுறது வந்து பாலு மகேந்திரா சாரோட கிளாஸ் அட்டன் பண்ணி அவரோட ஸ்டூடெண்ட்னா அவருக்கு கொஞ்சம் இல்லை நம்மளோடங்கிறது வந்து ஐ ரியலி மிஸ் ஹிம் அட் வெரி பர்சனல் லெவல். ஏன்னா ஃபிலிம் ஸ்கூலில் வந்து லாஸ்ட் 1 இயர் ஹி வாஸ் வித் அஸ் த்ரூ அவுட் அண்ட் டீச்சிங் ஃபிலிம்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஒரு துரோணரோட வந்து ஒரு ஏக்கலைவன் வந்து பக்கத்தில் உட்காந்து படித்த மாதிரி ஒரு இருந்தது. ஸோ
அதே ஒரு ஒரு பாக்கியம் இப்போ உங்க எல்லாருக்கும் வரப்போகுது. இந்த மாதிரி லெஜண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குருக்குல மாதிரி சினிமாவை கத்துக்க ஒரு பெரிய பாக்கியம். அண்ட் அந்த ஒரு ஏக்கலைவனா நானும் வந்து இவங்க எல்லாரோடையும் உட்காந்து கத்துக்க எனக்கு ஒரு சான்ஸ். தேங்க்யூ.